பாவத்தின் சின்னம் எது என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வறுமை வறுமை மிகுந்தும் நோய் இருந்தால் அது பாவத்தின் சின்னங்கள். புண்ணியவானை பூஜித்தால் வீட்டில் வறுமை இருக்கும், சொந்த வீடு அமையும். அசீஸ் நாமத்தை சொன்னால் சொந்த வீடு அமையும். அகத்தீஸ் நாமத்தை சொன்னால் கடன் சுமை தீரும். அகத்தீஸ் நாமத்தில் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். ஆந்து சிந்தி கூட சிறப்பறி உண்டாகும். அமைதியான வாழ்வு உண்டாகும். புண்ணியவான் புனிதவான் புண்ணியவான் புனிதன் புண்ணியன் எந்தை புனிதன் எனையடியும் சொன்னார் திருமந்திரத்தில். அது மாதிரி பெரிய பெரிய ஞானிகளாக இருக்காங்க நம்ம நாட்டில். 9 கோடி பேர் நம்ம நாட்டில் தோன்றியிருக்காங்க. ஆக முற்று பெற்ற முனிவர்கள் ஞானிகளை ஆசி பெற்று அவரவர்கள் ஜென்மத்தை கிடைத்தேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். ரெண்டாவது நான் வந்து பூஜையிலிருந்து பேசுகிறேன். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான் இங்கே இருப்பேன். மறுபடியும் மீண்டும் குடியலுக்கு வருவேன். அப்போது அன்பர்கள் சந்திக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லி என் போதிய கல்வி இல்லாதவன் நான் அன்பர்கள்லாம் பேசினார்கள். அன்பர் மாதவன் அவர் அன்பர் தமிழ் இது பெல் அன்பர்கள் தர்மலிங்கம் சுரேநாத்து அன்பர் கனக சுப்பிரத்தினம் இவர்களெல்லாம் பேசியிருக்கிறார்கள். சங்கத்தின் சங்கத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்களால் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அச்சை திருதிக்கு என்று. நீங்கள் வந்து இங்கே விழாவுக்கு பங்கு கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியமும் தடையாளம் அடக்க வேண்டும். எல்லாம் உள்ள ஆசான் அகத்தீசன் எம்பீரா அம்மா எம்பீரான் நினைக்கும் போதே வந்து அருள் செய்யக்கூடியவன். நினைக்க அகத்தீசா என்று அழைக்கும் முன்னே அஞ்சியில் 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 என்று சொல்லும் ஆற்றல் ஆசான் அகத்தீசனுக்கு உண்டு. நினைப்பதற்கு முன்னாகி நிற்கும் என்று சொல்வார். உந்தியில் உதிக்கும் தேவே ஒரு போர் உகந்தாய் போற்றி சிந்தையில் இணைந்த போதே திருடர மிட்டாய் போட்டினார் புணத்தீசர். அகத்தி எம்பெருமான் எதை கேட்டான் தரக்கூடியவர். ஒரு நாள் சொல்லி பார்த்தவர் உண்மை தெரியும். அகத்தீசான் சொல்லிவார். கூவது அகத்தீசா என்று கூவினார். அவரே சொல்வார் சொல்லிதுவார். நமக்கு கும்பமுடிய தஞ்சமென கூவு கூவினார். அகத்திய மாரிஷி நமா என்று ஓதினார். காப்பனா கருவுறார் போகனார் கருணை விழா அகத்தீச சட்டைனார்னு சொன்னார். ஆகவே எம்பெருமான் பெரும் பெருவாற்றல் பெற்றவர் அகத்தீசர். எதை கேட்டால் தருவார். இந்த உலகத்தை ஏறா விரும்புகிறேன்னா இது மனிதன் விஷயம் தெரிஞ்ச மட்டும் தான் கேட்பான். ஐயா எனக்கு எதையெல்லாம் ஒன்று வேண்டாம். உன் திருவடியை தினத்தினா நான் உன் திருவடியை பூஜை செய்து ஆசிப்பிறதை மட்டும் கொடுத்தா போதும். அடே பெரிய ஆள் இருக்கேன். உன் திருவடியை தினா உன் நாமத்து ஓம் அகத்தீஷா என்றோ ஓம் அகத்தீஷா ராமே என்றோ உன் திருவடியை பூஜை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தால் போதும். எனக்கு வேறு ஒன்று வேணாம்னா அது என்ன செய்யணும்னா அது ஈரேழு 14 லோகத்தை ஆட்டி படைக்கும் வல்லமை பொறுத்ததாகும். ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசான அமை என்று சொன்னால் 1000 கோடி அண்டங்கள் கெடுகெடு நடுங்குன்னா ஒரே வேண்டு கொடுக்கும். தினம் தினமும் உன் ஆசி பெறக்கும். தினம் தினமும் உன் நாமத்தை சொல்லி ஆசி பெற மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும். எனக்கு ஒரு ஒன்றுமே வேணாம்னா அண்டகோடிகளும் வாசலில் வந்து காத்துக்கிட்டு நிற்கும். இந்த ஒரு வார்த்தை கேட்டேன். தினம் தினமும் நாமத்தை சொல்லி பூஜை செய்ய வாய்ப்பு கொடுத்தா போதும்னு சொன்னால் ஓம் அகத்தீசாய நம என்று சொன்னால் 1000 கோடி அண்டங்களும் வாசலில் இருந்து காத்துக்கிட்டு இருக்கும். என்ன வேண்டும் உனக்கு? 1000 கோடி ஞானிகள் உலகத்தார்கள் வந்து வாசலில் காத்திருப்பார்கள். என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.